ஹலோ மக்களே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நடிப்பில் நாயகன் நம்ம சூர்யா அவர்களுடைய அப்டேட்ஸ் தான். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம சூர்யாவோட அப்டேட்ஸ் வந்து நிறைய வந்து கொடுத்துருந்தோம். இந்த வாட்டி வந்து அப்டேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ரொம்ப தரமான அப்டேட்ஸாக நம்மளுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். கண்டிப்பாங்க, சூர்யானால இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கரண்டாக ஞாபகம் வருது வந்து கங்குவா. ஸோ அந்த கங்குவா வந்து அந்த கிளிம்ஸை பார்த்ததுலேருந்து எப்போ படம் ரிலீஸ் ஆகும், எப்போ படம் ரிலீஸ் ஆகும், அந்த சிறுத்தை சிவாட்டை வந்து ஒரு வேற லெவல் சப்ஜெக்டை வந்து பார்க்கலாமான்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சூர்யா ஃபேன்ஸ் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த கங்குவா வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து சின்ன ஒரு வெக்கேஷன் மாதிரி வந்து ஃபேமிலியாக போயிருக்காரு. ஸோ அதனால வந்து அவர் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து ஷூட்டிங் வந்து ரிசியூம் பண்ணுவன்ற மாதிரி தான் அவங்க அப்டேட் வந்திருக்கு. நிச்சயமா, ஸோ இப்போதைக்கு ஸ்டூடியோ கிரீன் அவங்க தான் வந்து கங்குவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தங்களா அவங்க ஆஸ் யூஷுவல் அனௌன்ஸ் பண்ண மாதிரி வந்து பொங்கல் முடிஞ்சு ரிப்பப்ளிக் டேக்கு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதை தொடர்ந்து தான் அவங்க வந்து கங்குவா அதை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ கங்குவா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஞானவேல் ராஜாவும் வந்து சொல்லியிருந்தாப்புல இது வந்து சம்மர் 2024 அதுக்கு தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் வந்து இந்த படத்தோட அந்த சிஜி ஷார்ட்ஸ் அதே மாதிரி சொன்ன மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறதுனால போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடியே வந்து இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே வந்து அந்த கம்பெனிக்கு போயிடுச்சான். ஸோ அதனால வந்து அவங்களும் சைட் பை சைடு வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. படம் ஆஸ் பிளானட் வந்து சம்மர் 2024 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஒரு அப்டேட்டாக இருக்குது. கண்டிப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுதா கொங்காரா வந்து ஆல்ரெடி வந்து ஒரு படம் வந்து சூர்யாவுக்கு வந்து மிகப்பெரிய ஈட்டு குத்து தேசிய அவார்டெலாம் வந்து வாங்கி கொடுத்துறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு அத்த படமும் சுதா கொங்காரா கூட வந்து நடிக்க போகிறாரு. புறநானூருன்ற ஒரு படம் தான் அது. ஸோ அந்த படத்துக்கான அப்டேட் வந்து இப்போதைக்கு வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஷூட்டிங் அதாவது ஃபுல்லாக வந்து கால் சீட்டை முடிச்சுட்டு அதுக்கடுத்து வரேன்னு சொல்லியிருக்காரு. பட் இந்த படத்துக்கான வந்து அந்த ஆடியோ சீக்வன்ஸ் அண்ட் வந்து சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஜிவி பிரகாஷ் போட்டு முடிச்சிட்டாருங்க. ஆமாம், ஸோ ஜிவி பிரகாஷ் அவருடைய ஒரு பயங்கரமான சம்பவமாக வந்து இந்த படம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பீரியட் பேஸ் பண்ண ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பீரியட் ஃபிலிம்னாலே நம்ம ஜிவி பிரகாஷ் பற்றி தெரியும். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஹை ஆக்டேன் மியூசிக்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்காக மட்டும்தான் அவர் வந்து பெயிண்டிங்காக கிட்டத்தட்ட மூணு சாங்ஸ் வந்து அந்த படத்தில் இருக்குது. மூணு சாங்குமே நான் வந்து சுதாவுக்கு கொடுத்துட்டேன். சூர்யா சார் எப்போ வந்து ரெடி ஆகி வராரோ அவங்க ஷூட்டிங் போவாங்க, ஷார்ட்டை முடிப்பாங்க, சாங்ஸும் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் அவரோட இன்டர்வியூல தான் வந்து இந்த அப்டேட்டுமே அவர் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இந்த புறநானூறு அப்படிங்கறத அவங்க வந்து பேஸ் பண்ணிக்கிறது எப்போ அப்படின்னா வந்து ரிலீஸ்க்கு 2025 சம்மர் அதில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. 2024 அவங்க கங்குவா அப்படின்னு ஒரு சம்பவம் தரப்போறாரு. 2025 புறநானூறு அந்த சம்பவம் வந்து வரப்போகுது. கண்டிப்பாங்க. இப்போ வந்து அந்த கதை சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து சூர்யா ரொம்பவே முக்கியத்துவம் இருக்காரு. அது ரோலெக்ஸ்ன்ற கேரக்டருக்கு அப்புறம் அவர் ஒரு கேரக்டர் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து வரிசையில தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ வந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் கன்ஃபர்மேஷன் அண்ட் அன்அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஐலாண்ட் படம் டேரக்டர் இருக்கா இல்லையா, அவர் தான் வந்து நெக்ஸ்ட் சூர்யா வச்சு எடுக்க போறதா அதுக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த சுதா கொங்காரா படத்துக்கு அடுத்தது வந்து எடுக்க போற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து போயிட்டு இருக்குங்க. நிச்சயமா. ஸோ ஆல்ரெடியே வந்து ரவிக்குமார் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட்டினாலே அந்த படம் அவர் எடுத்து முடிச்சோடனே அயலானுக்கு முன்னாடியே அவர் சூர்யாவுக்கு வந்து கதை சொன்னதா ஒரு டாக்ஸ்லாம் அப்போ வந்திருந்தது. ஸோ அந்த கதை தானா இது, இல்லை வந்து சமீபத்தில் மீட் பண்ணி ஏதாவது புதுசாக ஒரு கதை சொன்னாரா அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கல. பட் ரவிக்குமார் வந்து சூர்யா அவர்களோட லைன் அப்ல அதுவும் 2D அவங்களோட ப்ரொடக்ஷன்ல அவர் கமிட் ஆயிருக்காரு. கண்டிப்பா அந்த 2D ப்ரொடக்ஷன் பத்தி வந்து பேசி ஆகணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த 2D ப்ரொடக்ஷன் வந்து சூர்யா தான் அந்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோதிகா வந்து அது ஃபுல்லாவே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா 100% ஓனர்ஷிப் வந்து ஜோதிகா எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேட்டு 2D எந்த படம் வந்தாலும் அது வந்து ஜோதிகா செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குங்க. சூர்யா வந்து அவர் வந்து ஆக்டிங்ல பிஸியா இருக்கிறதுனால இந்த 2D ப்ரொடக்ஷன் வந்து ஜோதிகா கீழே குத்துறாருங்க. நிச்சயமா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்து நம்ம எல்சியு அதில் வந்து சம்பவம் பண்ணக்கூடிய நம்ம சூர்யா கார்த்தி ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்க போகிற ஒரு படமாக தான் வந்து கைதி 2 அதுவும் வந்து இருக்குது. அப்புறம் ரோலெக்ஸ் அதோட ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அதுவுமே வந்து நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து இயக்க இருக்காரு. அந்த வாடிவாசல் ஸோ அதுதான் வந்து வெற்றிமாறன் படம் ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணியிருக்குது. அதுக்கான டெஸ்ட் ஷூட் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வந்து அது வெற்றிமாறன் சைட்லேருந்து இன்னும் அப்டேட் வந்து பெருசாக வரல. அவர் வந்து அந்த விடுதலை 2 வந்து பிஸியாக இருக்கிறதுனால அது முடிச்சு தான் மேபி வந்து அந்த வாடிவாசலுக்கெல்லாம் வரலாம். ஆனால் அதுக்கான செட்டப் அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டு தாங்க இருக்கு. நிச்சயமா. ஸோ சமீபத்தில் வந்து அந்த ஸ்டூடியோ ட்ரீம் ஞானவேல் ராஜா அமீர் இந்த ஒரு கான்ட்ரவர்சி ரொம்பவே பெருசாக வந்து போச்சு. அதில் வந்து அமீர் வந்து வாடிவாசலில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணுறாரு. ஸோ அமீருக்கும் சூர்யாவுக்கும் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த படத்தில் சூர்யா வந்து விலகிடுவார், அமீருக்காக வந்து வெற்றிமாறன் வந்து சூர்யாவே வந்து நீக்கிறாரு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட டாக்ஸ் வந்து இந்த படத்தை சுத்தி வந்து போயிட்டு இருந்தது. சோ அதனாலதான் வந்து வாடிவாசலுமே வந்து கோல்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் ஃபுல்லாவே வந்து பேசிட்டு இருந்தாங்க.
ஆனா உண்மை என்ன அப்படின்னா வந்து சூர்யாவோட கமிட்மெண்ட்ஸ் நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு சைடு வெற்றிமாறன் அவர் வந்து விடுதலை டூ அவர் வந்து ஒரு 20 நாள் ஷூட்டிங்காக போனாரு, இப்ப 6 மாசம் ஷூட்டிங் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி நிக்குது அப்படிங்கறதுனால அவரோட கமிட்மெண்ட்ஸ் இவங்களோட கமிட்மெண்ட்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு. பிளஸ் அமீர் அவரை பத்தியும் வந்து சொல்லி ஆகணும், அவர் வந்து சமீபத்துல டைரக்ஷன்ல வந்து பிஸியா இருந்தாரு, இப்ப அவர் வந்து இந்த படத்துக்கு கால்சி கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அவரோட கமிட்மெண்ட் இடிக்குது அப்படிங்கறதுனாலதான் வாடிவாசல் வந்து டிலே ஆகுது. கண்டிப்பாங்க, படத்தை தவிர்த்து வந்து அப்டேட் பாத்தீங்கன்னா வந்து இந்த சூர்யா வந்து ரீசெண்டா வந்து ஒரு சென்னை டீம்ன்ற ஒண்ணு வந்து அவருக்கு ஓனர் ஆயிருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட் வந்து அதை வந்து கிரிக்கெட் லீகை வச்சு பிரீமியர் லீகை வச்சு வந்து இது பண்ண போறாங்க. அதுல வந்து சென்னை டீம் வந்து நம்ம சூர்யா வந்து வாங்கியிருக்கிறதா வந்து நியூஸ் வந்திருக்குங்க. ஸோ அவர் வந்து கரெக்டா வந்து மும்பைல போயிட்டு செட்டில் ஆயிட்டா, ஸோ இன்மட்டும் வந்து சென்னைக்கு வரமாட்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த பட்சத்துல வந்து இப்போ சென்னை டீம் வாங்கியிருக்கிறது வந்து அவர் சென்னையோட பற்று வந்து காட்டியிருக்காங்க. நிச்சயமா, ஸோ அது வந்து ஒரு T10 கிரிக்கெட் லீக் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். கண்டிப்பா முக்கியமா வந்து இந்த ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ் அவங்களை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த ஒரு லீக் இந்த டோர்னமெண்ட் எல்லாமே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ற ஒரு ஃபோரமா தான் வந்து இந்த ஃபுல் டோர்னமெண்ட்டுமே வந்து இருக்க போகுது. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை பற்றின அப்டேட்ஸ் நிறையா வந்து இருக்கு. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.